விஜய் சார் வந்து சொன்னாரு, இது ஒண்ணு பண்றாமா, எனக்கும் பிரபுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய படமா இருக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இவங்க பார்த்தோம்னா கோட் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெங்கட் பிரபுவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோட் படத்தில் பார்த்தோம்னா இவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஃபாரின்லாம் போய் ஷூட் பண்ணாங்களே, அங்கே பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்களாமா. ஸோ அதை பார்த்தோம்னா இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா அங்கே இருக்கும்போது தளபதிக்கிட்ட அவங்க போய் பேசியிருக்காங்க. மிக முக்கியமாக வெங்கட் பிரபு கூட படம் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க அந்த ஃபீலிங்கை. அதுக்கு தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னமோ பண்ணுறாமாவ நிறைய பேர் கூட பார்த்தோம்னா சிங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும், வெங்கட் பிரபுக்கும் எனக்கும் பார்த்தோன்னா அந்த சிங்க் வந்து சீக்கிரமாகவே ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த படம் விபிக்கும் சரி எனக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா தளபதி சொல்லியிருக்கிறதா பார்த்தோன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டேரக்டர்கிட்ட பார்த்தோன்னா இந்த மாதிரி பழகும் போதும் அவர் எடுக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போதும் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு. அது பார்த்தோம்னா எடுக்கும்போதே தளபதிக்கு தெரிஞ்சிருக்கு போல், அதை தான் பார்த்தோம்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்குமே அவர் வந்து ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், ஒரு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் அவரோட ஓன் சைடு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியறதில்லை, அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. ஆனால் தளபதி பார்த்தோன்னா அவர் பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோன்னா ரொம்ப பெருமையாக அந்த இடத்துல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, தளபதியே பார்த்தோம்னா எனக்கும் வெங்கட் பிரபுக்கும் இது ஒரு முக்கியமான படமாக வெற்றி படமாக அமையும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கே அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக படம் ஹிட்டு தான். அதே மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தோம்னா அந்த படம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு தளபதி நம்புற அளவுக்கு அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தளபதிக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்துருச்சு அப்படின்னா வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆல்ரெடி தளபதி பேரை பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் ஆஃப் இன்னும் பார்க்கல, அது கூட நான் ரீரிகார்டிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, அதனால் பார்த்தோம்னா தளபதி பார்க்கல போல. அதையும் சீக்கிரம் முடிச்சிட்டார் அப்படின்னா தளபதி பார்த்துருவாரு. கண்டிப்பாக செகண்ட் ஆஃபும் பார்த்தோம்னா தரமாக இருக்கணும். வெங்கட் பிரபு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி கஸ்டடியில் கொஞ்சம் சொதப்பினால தான் பார்த்தோம்னா அவர் மேலே ஒரு நெகட்டிவ் டாக் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி மாநாடு வெற்றி படமாக கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாப் கொடுத்ததுனால கண்டிப்பாக அடுத்தது ஹிட் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவார். கண்டிப்பாக கோட் பார்த்தோன்னா ஒரு சிறப்பான படமாக அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தளபதி கோட் படத்து மேலே வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ட் லெவல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.